இந்திய வம்சாவளி பெண் மேகாவுக்கு புலிட்சர் விருது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மேகா ராஜகோபாலன். லண்டனில் வாழும் இவர் பஸ்பீடு நியூஸ் என்ற செய்தி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சீன கம்யூனிஸ்ட் அரசு உய்கூர் முஸ்லீம்களை துன்புறுத்துவதை புலனாய்வு செய்தி மூலம் அம்பலப்படுத்தினார். அவரது தைரியமான பணிக்காக அவருக்கும் உதவியாக இருந்த மற்ற இருவருக்கும் இதழியல் பிரிவில் புலிட்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. சீனாவில் சுமார் 1,000,000 உய்கூர் முஸ்லீம்கள் உள்ளனர். அவர்களது மத வழிபாட்டுக்கு தடை செய்தும் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்கும்படியும் கட்டாயப்படுத்தவும் கடின உழைப்பு முகாம்களை சீன அரசு நடத்துகிறது. 2017 சீனாவில் ஜின்ஜியாங் மாகாணத்துக்கு சென்று உய்கூர் முஸ்லீம்களில் உள்ள செய்திகளில் முகாம்களில் செய்தி சேகரித்தார் மேகா. அதனால் அவரது விசாவை சீன கம்யூனிஸ்ட் அரசு ரத்து செய்தது. இருப்பினும் அவர் கசகஸ்தான் சென்று சீன அரசிடமிருந்து தப்பி வந்து உய்கூர் முஸ்லீம்கள் பலரை பேட்டி எடுத்தார். செய்தி சேகரிப்புக்காக மேகா மேலும் இருவரை உதவிக்கு சேர்த்து கொண்டார். ஆலிஸ் அண்ட் கில்லிங் கட்டடக் கலைஞர், செயற்கைக்கோள் படங்களை வைத்து அதன் மேல் விவரம் சொல்லக்கூடியவர், கிறிஸ்டோ பஸ்டக் நிருபர்களுக்கு உதவக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்பவர் ஆகிய இருவரின் உதவியுடன் ஜின்ஜியாங் மாகாண செயற்கைக்கோள் படங்களையும் தன்னிடம் உள்ள ஆவணங்களையும் வைத்து ஒப்பிட்டதில் அங்கே 260 கடின உழைப்பு முகாங்கள் இருப்பதையும் ஒவ்வொன்றும் 10,000 பேர் தங்கக்கூடிய என்பதையும் நிரூபித்தார். இந்த செய்தி பஸ்ஃபீடு நியூஸில் வெளியானது. அவருக்கு புலிட்சர் விருது வழங்கப்பட்டதை பஸ்ஃபீடு நியூஸ் ஆசிரியர் ஃபோன் செய்து சொன்னபோது மகிழ்ச்சி தெரிவித்த மேகா, சீன அரசினால் துன்புறுத்தப்படுவோம் என்று தெரிந்தும் இந்த உண்மைகளை தன்னிடம் பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார்.